பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பேரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் விழுந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின்ட்ரா நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின்ட்ரா கேளுங்க. சொன்னா புரியாது, அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்க, வா உங்களை போய் பிடிக்கலாம். நம்ம அவங்களை எதிர்த்து சண்டை போடுவோம், எதுக்காக பயந்து திரும்பி போனோம்? சரியா சொன்ன, நம்ம எதிர்த்து சண்டை போடலாம். உனக்கு உடாங்களே, ஏதாவது சொல்லு. அவனுக்கு எதுவும் ஆகல. ஆமா, நான் உயிரோட தான் இருக்கேன், ஆனா என்னால சகிக்க முடியல. அப்படின்னா இப்போதைக்கு நாம தான் அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணி ஆகணும். அது எப்படின்னு அப்புறமா பாக்கலாம். முதல்ல இவனை சேஃப் பண்ண இடத்துக்கு கொண்டு போல வாங்க. ஏய் பாத்துக்கோங்கப்பா, மழை ரொம்ப அதிகமா பெஞ்சிட்டு இருக்கிறதால அவங்களால ரொம்ப தூரத்துக்கு போயிருக்க முடியாது. இங்க தான் எங்க திருப்பாங்க. வா. ஏய் என்ன கூடைய பறக்க விட்ட. ஏய் என்னோட தலை. சாரி. இப்ப நம்ம இவனை எப்படி குணப்படுத்த போறோம்? வருண பகவான் மனசு வச்சாதான் அது முடியும்னு நினைக்கிறேன். அவரால ஏற்பட்ட ஆபத்துக்கு அவர் தான் தீர்வு. உண்மைதான், ஆனா நாம எப்படி அவரை பார்த்து இதுக்கு தீர்வு கேட்க முடியும்? உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா கொடை எப்படி மேல பறந்து போச்சுன்னு? அந்த மாதிரியான ஒரு பொருள் நமக்கு தேவை. ஏய் அது என்னோட பேக், அதுல பர்சனல் திங்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நீ தொடாத. இது போதும். மீ வா, இவன் கூட துணைக்கு நீ இங்க இரு. சாப்பானு, நீ ஏன் கூட வா. பத்திரமா இருந்துக்கோங்க, நாங்க போயிட்டு வைத்திரியோட வருவோம். குட் லக். மொத்தத்துல விதி நல்லாவே விளையாடுது. நோவா, நான் ரொம்ப நேரமா இப்படி போஸ்ட் கொடுத்துட்டே நிக்கிறேனே, அது எப்படி இருக்கு? உனக்கு போறாம அதான் சொல்ல மாட்டேங்கிற. ரெடியா? நான் ரெடியா இருக்கேன். குளிர் தாக்க முடியல, உடம்பெல்லாம் நடுக்குது. நானும் தான் மழையில நனைஞ்சிட்டு இருக்க, இந்த மாதிரி நடுங்கிட்டு இருக்க. சொல்ல என்ன பண்றது, இது பச்சை உடம்பு அதான் ஒத்துக்கல. இதுக்கே இந்த மாதிரி பண்ண எப்படி? இயற்கை சூழ்நிலை சரியில்லை. ஏன் சொல்றேன்னா, கூட அங்க விழுந்த இடியில உறைஞ்சிட்டான். என்னது உறைஞ்சிட்டானா? அவனால நகர கூட முடியலையா? அப்படியே சில மாதிரி ஆயிட்டான். அதை என் கண்ணால நான் பார்த்த. உண்மையிலேயே ஒரு நல்ல செய்தி தான் சொல்லிருக்கீங்க. அவங்களை கண்காணிச்சுட்டே இருங்க, யாரையும் தப்ப விட்டுறாதீங்க. நான் என்னோட வேலையை போய் பாக்குறேன். இங்க பாரு, இந்த இடம் காத்தே இல்லாம அமைதியா இருக்கு. ஆமால, இங்க ரொம்ப அமைதியா இருக்கு. நம்ம பாரஷூட்டர் மின்னல் தாக்கிடுச்சு, நாம இப்ப விட போறோம். அது
மேல கீழே விழ மாட்டோம். ஆனா இங்க மழை பெஞ்ச மாதிரியே தெரியலையே. இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? வேணா நம்ம திரும்பி போயிடலாமே. என்ன சொல்ற நீ? என்ன சொல்றது, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். வந்தாச்சா? நம்பவே முடியல. சீக்கிரமே முடிவு தெரிஞ்சிடும். யாருக்கு? ஜென்லோக்கா? அவனுக்குதான். எதுக்காக என்கிட்ட இப்படி அர்த்தம் இல்லாம சண்டை போடுற? யாரு? நான் அர்த்தம் இல்லாம சண்டை போடுறனா? இங்க நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வேணா போயிட்டு அப்புறம் வரலாமே. நான் வர நேரம்ல ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணி இப்படி சண்டை போறதே உனக்கு வேலையா போச்சு. யாரு? நானா? நீங்க இங்க வரது சண்டை போடுறதுக்கு தானே? இப்படி சின்ன பிள்ளை மாதிரி வாக்குவாதம் பண்ணாத. யாரு? நான் சின்ன பிள்ளையா? யாரு நீங்க? நாங்க வருண பகவான பாக்க வந்தோம். நாங்க ரொம்ப நேரம் மழையில நனைஞ்சிட்டோம். எங்களுக்கு சூட ஒரு கப் டீ கிடைக்குமா? என்ன சொல்ற? உங்ககிட்ட பழகினதை நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அப்படியா? அப்படின்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீயா என்ன பாக்கணும்னு ஆசைப்பட்டு கூப்பிடுற வரைக்கும் நான் இங்க வரமாட்டேன். இன்னாங்க இதைய உங்க கையோட எடுத்துட்டு போயிடுங்க. சரியான லூசுங்களா இருக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி ஒஸ்டான பிளைட்ல வந்தா நான் என்னைக்குமே போய் சேர வேண்டிய இடத்துக்கு நேரத்துக்கு போய் சேர முடியாது. இதை விட்டா வேற வழியும் இல்ல. Wow, Cloud Palace. மெக்லாவும் ராமசுராவும் எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு போயிடலாமா? அடடா, ராமசுரா வெளியே கிளம்பிட்டாரு. அவரு கையில லைட்டிங் பாலும் அந்த கோடாரியும் வச்சிருக்காரு. அதெல்லாம் என்னோட கைக்கு வந்துட்டா அப்படியே அந்த எலுமிச்சை எல்லாம் சிலையாக்கி அதுங்களை நான் கைப்பற்றிடுவேன். என்னோட மனநிலையே சரியில்லை. இந்த மனநிலையில இருந்து நான் மாறுபடனா கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயாவது இருக்கணும். எனக்குள் இருக்கும் எனது சக்தியே என்னை கீழ் நோக்கி கொண்டு சார். எந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியலையே. அடுத்த லேண்டிங் எங்க இறக்க போறாங்களோ? அப்படி போயிட்டாரு. நம்பிக்கை வீண் போகாது, வெற்றி நமக்குதான். என்னால மெக்லாவ சமாதானப்படுத்த முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. டைலாக் கொஞ்சம் ஓவரா இருக்கோ? ஒரு வழியா வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இந்த ராமசுரன் எங்க போயிருப்பாரு? என் ஃப்ரெண்ட்ஸ் மதுரை போய் பாக்குறேன். இப்படி நீங்க படுத்து ஓய்வெடுக்கிறதுக்கான நேரம் இது இல்ல. வருண பகவான் கீழே பூமியை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அவரை நம்ம பார்த்தாகணும். உடனடியா நம்முடைய அடுத்த வேலையே அதுதான். இருக்கீங்களா? என்னடா இது, ஸ்டேடியம் மாதிரி இமாம் பெருசாகுது. யாரதே? இனிமே அவர் என்ன தேடி வரவே மாட்டாரு. மெக்லா, நந்த ரெயின்ட்ராப், பாதில வந்து எங்களுக்கு தொலை கொடுத்தது நீதானே? நானா? நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இங்க வந்தேன். என்ன உதவி? இனிமே உன் உதவி எதுவும் எனக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி அவரை நினைச்சு நான் வேதனை பட மாட்டேன். ஆமா, இப்பதைக்கு அதுதான் உங்க மனநிலைக்கு நல்லது. கண்டிப்பா, நான் இப்ப தனிமையில இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன். கவலைப்படாதீங்க, அவர் நிச்சயமா திரும்பி வருவாரு. இந்த மாதிரி சண்டை எல்லாம் நடக்கிறது சகஜம், சொல்றது புரிஞ்சுக்கோங்க. அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காரு தெரியுமா? என் பிறந்த நாள மறந்துட்டாரு. என்னதே, பிறந்த நாள மறந்ததுக்கு இவ்வளவு ஆக்க போறா? அவர் இப்படி பண்ணுவாருன்னு நேற்று பாக்கல. பாரா, இதான் பிரச்சனைக்கு காரணமா? ஆனா இது வரைக்கும் அவர் மறந்ததே கிடையாது. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் கண் முடிச்சு பாக்கும் போது அவர் தான் என் முன்னாடி நிப்பாரு, பாட்டு எல்லாம் பாடுவாரு. ஏஞ்சது
ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே, அதன் மின்னல் வார்த்தைகள் என் நெஞ்சம் தேடி தைக்கின்றதே. இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி அவர் என்னை ரொம்பவே ஆசத்துவாரு. இந்த மாதிரியான நினைவுகளை இப்ப நினைச்சு பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கே. ஆமா, நான் வந்த வழியை மறந்துட்டேன். எனக்கு உங்களால ஒரு உதவி வேணும். என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? என் ஃப்ரெண்ட் ஒருத்த மின்னல் தாக்கி அப்படியே சில மாதிரி ஆயிட்டான். அவனுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். அத நினைச்சு கவலைப்படாத, உன் நண்பனை நான் பழையபடி மாத்துறேன். ஆனா அவர் நினைக்கும் போதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. மறுபடியும் அவரு வருவார மாட்டாரா? திரும்பமா இது வாயில குண்டு விட. இன்னும் அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. இந்த மாதிரி மழையும் அது வரைக்கும் பேஞ்சதே இல்ல. இப்படியே நான் எவ்வளவு நினைக்கிறது? என்ன கொஞ்சம் வெளியே கூட்டு போங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? பூமியில ஏற்படுற இந்த வைப்ரேஷனை நம்ம உணர்றப்போ இடி முழக்கத்துக்கான அறிகுறி எனக்கு தெரியுது. அமசூர் இங்கதான் பக்கத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அவரை நேர்ல போய் பார்த்து நமக்கு உதவி செய்யற மாதிரி கேப்போமா? ரெயின் டிராப் நம்ம இடையே இருந்தா நம்மளோட நேரம் தான் வேஸ்டா போகும். இப்ப நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். என்னோட இஷ்டப்படி நான் என்னெல்லாம் செய்ய விரும்புறேனோ அதெல்லாம் செய்வேன். எங்க வேணாலும் போவேன், எவ்வளவு தூரம் வேணாலும் போவேன். எல்லாமே என் இஷ்டப்படிதான் செய்ய போறேன். நான் தான் இந்த உலகத்தோட இடி முழக்கம். நான் இப்ப என்ன வேணாலும் செய்வேன். ஆனா என்னன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க பாருங்க, என்ன கொஞ்சம் நேரா கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். இவன் வாய கட்டி தூக்கிட்டு வந்திருக்கணும், மறந்தே போச்சு. நல்ல வேலை மழையாத நினைச்சேன். கொஞ்சம் இரு, ராமசூர் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்காரு. அங்க பாரு, வா போலாம். நிமிச்சி போட்டாலே ஒண்ணு பண்ண முடியாது. இப்ப திருப்பி வேற போட்டாங்களா? எங்கேயோ அவசர போற மாதிரி இருக்கு. இங்க பாரு, எங்களுக்கு இப்ப உன் கூட பேசுறதுக்கு நேரம் இல்ல. எங்களுக்கு பதில் சொல்லிட்டு நீ சீக்கிரமா கிளம்ப. சொல்லிட்டு போச்சு. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணணுமே. எனக்கு எந்த மாதிரி யோசனையும் தோணலையே. கொஞ்சம் இந்த பக்கமா திரும்பி பாருங்க. உங்களுக்காக கவர்ச்சிகரமான விளையாட்டெல்லாம் இங்க நிறைய காத்துட்டு இருக்கு. தண்டர் ஆக்ஷன், லைட்டிங் பால், ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. ஜெயிச்சா பரிசு பொருள் அதிகமா இருக்கு. அப்புறம் சார், ஏன் இப்படி நின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க? உங்க கையில தான் பால் ஒன்னு இருக்குல்ல, அதை வச்சு லைட்டிங் பால் கேம் ஆரம்பிக்கலாமே. இத வச்சா யோசிச்சுட்டே இருக்காதீங்க சார், குடுங்க அந்த பால, நாம கேம் ஆரம்பிக்கலாமே. இல்ல இல்ல, இது ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு தர வேண்டியது. ஆனா அவ என்னோட அன்ப சரிவர புரிஞ்சுக்கல. அப்படின்னா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க சார். இந்த போர்டை கொஞ்சம் பாருங்க, இந்த லவ் டாக்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இல்ல, எனக்கு என்னமோ இங்க இருக்கிறது மனசு சரியில்லாத மாதிரி தோணுது. அதனால நான் பேசாம வீட்டுக்கு திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறேன். என்னது, வீட்டுக்கு போறீங்களா? இதே குழப்ப மனநிலையோட நீங்க வீட்டுக்கு போய் என்னதான் பண்ண போறீங்க? வாங்க, ஒரு டீ ஷாப்ல உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலாம். நல்லா சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கே சில விஷயங்கள் புரியும். அப்ப நீங்க எடுக்கிற முடிவுகள்லாம் சரியா இருக்கும். அப்புறம் எந்த ஆப்ஷன்ஸும் இருக்காது. நான் சொல்றத நம்புங்க. ஆமா, எனக்கு என்னமோ அது கூட சரியா தான் படுது. ஆனா நான் உங்களை நம்பிதான் வர்றேன். பதிலுக்கு உங்களுக்கு ஏதாவது நான் செஞ்சாகணுமே. வேண்டாம், எதையுமே நான் எதிர்பார்த்து உங்ககிட்ட இப்படி நடந்துக்கல. போக தயாராயிட்டீங்களா? அவர் என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணாருன்னு தெரியுமா? நமக்கு இப்பவே நேரம் இல்ல. சூரிய அஸ்தமன மரத்துக்குள்ள நம்ம எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சாகணும். ஒருவேளை அவர் கண்டுபிடிச்சாலும் திரும்ப வர மாட்டேன்னு சொல்லிட்டா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அப்படி நடக்காது. உங்களோட பர்த்டே மறந்ததே உங்களால தாங்கிக்க முடியல. இப்படியே நீங்க அவரை கண்டுக்காம விட்டீங்க, உங்களே அவர் மறந்துருவாரு. அத நினைக்கவே பயமா இருக்கு. நாம இப்பவே போய் அவர் எங்க இருக்காருன்னு தேடலாம். இந்த ஜாஸ்மின் டீ மாதிரிய எந்த டீயும் அவ்வளவா ரிலாக்ஸேஷன் கொடுக்கவே கொடுக்காது. ரொம்ப அருமையா இருக்கு. அத வேணா என்கிட்ட கொடுத்துருங்க, நம்ம இடத்துல சேஃபா வச்சுக்கலாம். இல்ல இல்ல, என் பக்கத்துல இருக்கட்டும். இப்ப நீங்க மியூசிக் கேக்குறீங்களா? இப்போ உங்க பிரச்சனைகள்லாம் உருகி காணாம போயிடும். இப்ப உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு மசாஜ் பண்ண ஒரு ஆளை ரெடி பண்ற. இப்படி எல்லாம் பண்ண கூடாது. ரொம்ப சாஃப்ட்டா பண்ணனும் தெரியுமா? நான் ரொம்ப சாஃப்ட்டா பண்ற ஜெனரல். பச்சையா இன்னும் சாஃப்ட்டா பண்ணு. அங்க பாருங்க ஜெனரல், பட்டையாயிட்டாரு. அப்படிதான் நல்லா அமுக்குங்க. இப்போ இடியையும் மின்னலையும் என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
இனிமே அந்த எலிமெண்ட்ஸ் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சரிங்க, வழக்கமா நான் இவ்வளவு வேகத்துல தான் போவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பரவாயில்ல, நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டு அவரை எங்கேயுமே காணுமே, எங்க போனாருன்னு தெரியலையே. இந்த இடத்துக்கு வந்து அவர் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாரோ தெரியல. கொஞ்சம் அழாம இருக்கிறீங்களா? அதால இப்ப அவருக்கும் ஆபத்துதான். இந்த மாதிரி நீங்க எழுதிங்கன்னா அவரும் மழையில நினைவாருல, அதோட நம்ம அவரை தேடுறதும் கஷ்டமாயிடும். என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? ஆமா, இப்படி மழை வரதால அவர் எங்கேயாவது ஒதுங்கி இருக்கலாம், அதனால நம்ம தேடுற வேலை ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம வேணா இங்க பக்கத்துல வீடு கடைகள் ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம். சரியா சொன்ன, இந்த மாதிரி மழை பெய்யும் போது அவர் கண்டிப்பா வெளியே இருக்க மாட்டாரு. நிஜமாவா? அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா எங்களோட சக்திகளும் ஒன்னாயிடும்ல. ஆமா, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சில பயங்கரமான விளைவுகள் எல்லாம் காத்துட்டு இருக்கு. நாம பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம், சீக்கிரமா அவரை கண்டுபிடிக்கலாம். இருக்கமா புடிச்சுக்கோங்க. வழி பண்ணி கொஞ்சம் சரி பண்ணுங்கப்பா, சாமி சில மாதிரி என்ன ஊர்வலம் கொண்டு போறீங்க? இதுதான் கரெக்ட், வேகமா வாங்க. ராமசூரா எந்திரிங்க. களைப்புல அப்படி படுத்து தூங்கிட்டேன். இங்க ஒரு மியூசிக் பிளே ஆயிட்டு இருந்தது, அப்புறம் ஒரு கேவலமான பொண்ணு. கொஞ்சம் என்னோட கோரிக்கை என்னன்னு கேக்குறீங்களா? என்ன கொஞ்சம் பழைய மாதிரியே மாத்தினா நல்லா இருக்கும். ஆமா, நீ யாரு? நான் என்ன தூக்கத்துலதான் இருக்கனா? இல்ல, இது கனவு கிடையாது. நாங்க எல்லாரும் கோல்டன் டிராகனை எழுப்ப போயிட்டு இருக்கிற எலிமெண்ட்ஸ். அவன் தான் எங்க ஃப்ரெண்டு ஜிங்கிஹோ மின்னல் தாக்குனதுனால அப்படி ஆயிட்டான். ஓ அப்படியா, எனக்கு எல்லாம் இப்ப புரியுது. அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா? அவனை குணப்படுத்துறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல, ஆனா என்னால அவனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது கவலையா இருக்கு. சரி, அப்படின்னா இப்பவே அவனை குணப்படுத்திடலாமே. இப்பவே பண்ணிடுறேன். அது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயமே இல்ல. அப்புறம் என்னோட லைட்னிங் பாலையும் கோடாலையும் காணோம். அங்க பாருங்க. இது சிலைய மாறதுக்கான நேரம். நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டேன். வாங்க போலாம். நீ என்ன பண்ண போற? வேற வழி இல்ல ஜின்னிஹோ. ஏய், என்ன மச்ச என்ன பண்ற? இதுக்கு மேல எனக்கு ஏதாவது ஆனா என்ன, ஆகலைனா என்ன? இது என் நிறுத்தவே முடியல. மேக்குவா, எங்கதான் இருக்கீங்களா? என்ன மன்னிச்சிரு மேக்குவா, இங்க நடந்த தப்பு எல்லாத்துக்குமே நான் தான் காரணமா இருந்துட்டேன். என்னையும் நீங்க மன்னிச்சிருங்க. இப்பதான் ஃப்ரீயா இருக்கேன். என்னோட கைகளும் நல்லா அசைக்க முடியுது. சூப்பர் ரெயின்ட்ராப், நீயும் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்ட. தேங்க் யூ. ஆனா திரும்பவும் இதே மாதிரியான வேலையை கொடுத்துறாதீங்க. அதுக்குள்ள நீங்களே முடிவு பண்ணிட்டா எப்படி? உங்க எல்லாரோட எலிமெண்ட்ஸும் எடுக்க வேண்டிய நேரம் எனக்கு வந்துடுச்சு. கடைசியில நீங்க எல்லாரும் எனக்கு சொந்தம். அது உனக்கு எந்த வகையிலையும் பயன்படாது. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோங்கறத நீ மறந்துட்டியா? ஓ, அப்ப உங்களை பிரிச்சிட வேண்டியதுதான். உங்களுடைய ஆசை கணவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு உங்களுக்கு தெரியுமா? டீ ஷாப்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு தான் அவருக்கு மசாஜ் பண்ணி விட்டா. என்ன, அவர் சொல்றது உண்மையா? அது வந்து நான் ரொம்ப டயர்டா சோர்வா இருக்கும் போது. விடுங்க, இங்க இருந்து போங்க. இது பாருங்க, உங்க ஆகிய மட்டும் நிறுத்துங்க, திரும்பவும் சண்டை போடாதீங்க பிளீஸ். கோடாலிக்கும் லைட்னிங் பாலுக்கும் சக்தி வந்துருச்சு, இப்படி பண்ணா நமக்கு ஆபத்தாயிடும். டீ ஷாப்ல என்ன பண்ணீங்கன்றது நீங்க சொல்லவே இல்ல. சொல்லுங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு மசாஜ் பண்ணது உண்மைதானா? என்ன விட்டு போங்க. நீ நம்பலன்னா எனக்கு தேவையே இல்ல. இப்போ அந்த லைட்னிங் பால் எங்க இருக்குன்னு பாப்போம்.
நான் நினைச்ச மாதிரியே வந்துடுச்சு. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, இல்லன்னா நம்ம தப்பிக்க முடியாது. ஏதாவது யோசிங்க. நாங்க எல்லாம் ஒன்னதான் நம்பி இருக்கோம், ஏதாவது பண்ணு. இந்த மாதிரி நேரத்துல என்னால பாட்டு மட்டும்தான் பாட முடியும். அதை கேளுங்க. பாட்டா? ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே, அதன் மின்னல் வார்த்தைகள். இந்த சாங் உங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிக்கும், என் கூட பாருங்க. மின்னல் வார்த்தைகள் என் கண்கள் தேடி வாழ்கின்றதே, இதை உண்மை என்பதா இல்ல மெய்தான் என்பதா, என் தேகம் முழுவதும். நீங்க ஏன் எதுவும் பேசாம இருக்கிறீங்க ஜென்ரல்? என்ன என்ன பண்ண சொல்ற பிரேமோ? நீ பாதி சிலையாயிட்ட, உன்னை குணப்படுத்தணும்னா அந்த சக்தி எனக்கு தேவை. அதனால நாமளும் சேர்ந்து பாடுவோம். ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே, அதன் மின்னல் வார்த்தைகள். அட, மேகனாவோட பிறந்த நாளுக்கு நான் பாடின பாட்டு இது. ஓ, இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள்ல. மேக்குவா, மேக்குவா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. உன்னோட பிறந்த நாளை நான் எப்படி மறந்தேனே தெரியல, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. தயவு செஞ்சு நான் செஞ்ச தப்ப மன்னிச்சிரு. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேகனா. இல்ல, நானும் கோவத்துல உங்களை ரொம்ப திட்டிட்டேன். தப்பு பண்ணது நானும் தான், என்ன மன்னிச்சிருங்க. ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்தது. பாத்தீங்களா, என்னோட வாழ்க்கையில நான் செஞ்சிருக்கிற நல்ல காரியத்தை அந்த எலமெண்ட்ஸ் என் கைக்கு கிடைச்சிட்டா நான் என்ன வேணா செய்ய முடியும். இப்ப புரியுதா இந்த கோடாலியும் லைட்டிங் பாலும் எவ்வளவு முக்கியமானதுன்னு? அதனால இப்ப அத அவங்க மேல பயன்படுத்துறதுல எந்த தப்பும் இல்ல. இது ஒரு குடுக்கல் வாங்கல் தான். என்ன சத்தம் அது? வேலை செய்ய மாட்டேங்குது. இப்ப செய்யும் பார். நாம நேருக்கு நேர மோதி பார்த்துடலாமா? எல்லாரும் சீக்கிரமா மேல ஏறுங்க. அந்த கிழவி அவங்களை காப்பாத்திருச்சு. இன்னொரு தடவை மாட்டாமையா போயிடுவாங்க. அவங்கள அப்படியே விட்டுருங்க. நீங்க ஒண்ணா சேர்ந்துட்டீங்களா? ஆமா, இனிமே நாங்க பிரியவே மாட்டோம். என்னங்க, திரும்பவும் நீங்க இதை தொலைச்சிடாதீங்க. எங்களுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, இதுக்கு நாங்க பதிலுக்கு செஞ்சே ஆகணும். இனிமே என்ன யாராலையும் தாக்க முடியாது. என்னோட கோட்டைக்குள்ள நான் பாதுகாப்பா வந்து சேர்ந்து. என்னது இது, எதிரியாவது இடிச்சிருச்சா? எங்க போறீங்க ஜெனரல்? ஏ, உங்களை எங்கேயாவது டிராப் பண்ண வேண்டியது இருக்கா? இல்ல இல்ல, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பிளேன் ரெடி பண்ணிருக்கோம். என் பங்குக்கு இதை கொடுக்கற வாங்கிக்க. தப்பிச்சிட்டேன். அப்படின்னு நீங்க நினைச்சா அது உங்க தப்பு. எந்த திசையில எந்த பக்கமா நம்ம கோட்டை சாஞ்சிருக்குன்னு தெரியலையே. இப்ப அவங்க உங்களோட வழியில குடுக்க வந்து எந்த இடைஞ்சலும் குடுக்க மாட்டாங்க. ரொம்ப நன்றி. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சது நீங்க தானே. ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்ல முடியும், இனிமே மழையே வராது. அதுவும் நமக்கு நல்லதுதான். என்ன பண்ணலாம் இப்போ? நம்ம வேலை ஆரம்பிக்கலாமா? இந்த பக்கம் போனோம். உங்க எல்லாம் யாராவது லக் மசாஜ் பண்ணணும் ஆசையா இருக்கா?